வாங்க இன்னைக்கு நம்ம சாம்பார் வைக்கலாம். கத்தரிக்காய், முருங்கக்காய், மாங்காய் எல்லாம் போட்டு மணக்க மணக்க நல்லா டேஸ்டா எப்படி சாம்பார் வைக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க பாருங்க. அதுக்கு நான் ஒரு குக்கர் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதில் அரை கப்பு துவரம்பருப்பை கழுவிட்டு போட்டுக்கலாம். பாருங்க, இந்த பருப்பு அரை கப்பு பருப்பு தான், ஆனால் கிராம் கணக்கில் பார்த்தீங்கன்னா 100 கிராம் இருக்கும். பருப்பு போட்டாச்சு. இப்போ இதில் ஒரு 10 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், பாருங்க ஒரு 8 பல்லு பூண்டு, ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் போட்டோம். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 2 சிட்டிகை பெருங்காயத்தூள். இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி போதும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. விட்டுட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். குக்கர் மூடி 3 விசில் போட்டோம். போட்டு ஸ்டவ்வையும் ஆன் பண்ணிட்டேன். 3 விசில் வரட்டும். வந்த பிறகு நம்ம அதுக்கு அடுத்து சாம்பார் ரெடி பண்ணலாம். பாருங்க, 3 விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை இறக்கி வச்சுட்டு கடாய் வச்சு சாம்பார் தாளிக்கலாம். பாருங்க, ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சாச்சு. இப்போ இதில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ இதில் 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். காம்பு எடுத்துட்டு போட்டுக்கலாம். இது சும்மா கலந்து விட்டுருங்க ரைட்டு, ஏன்னா ஒரே பக்கமாக மிளகாய் தீயும், அதனால தான். இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இதையும் தீய விடாமல் கலந்து விடுங்க. இப்போ இதில் நம்ம சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு 1/2 கப்பு சின்ன வெங்காயம், இது ஒரு 100 கிராம் இருக்குங்க. நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இப்போ இதை கலந்து விட்டுருங்க. பாருங்கள், வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதில் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். பாருங்கள், 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். மீடியம் சைஸில் இருக்க தக்காளி தான் 2. இப்போ இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ இதை கலந்து விட்டுருங்க. கொஞ்சம் தக்காளி ஒரு பாதி அளவுக்கு வதங்கி வரட்டும். பாருங்கள், தக்காளி வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 1/4 பாகம் வதங்கினா போதும். இப்போ இதில் நம்ம காய்கறி போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு 200 கிராம் கத்திரிக்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போ கலந்து விட்டுருங்க. பாருங்கள், கத்திரிக்காய் கொஞ்சம் வதங்கி வந்துடுச்சு. இப்போ முருங்கைக்காய் போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு முருங்கைக்காவை நான் துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நம்ம வீட்டில் இருக்கிற முருங்கை மரத்தில் பறித்த முருங்கைக்காங்க. இப்போ இதையும் கலந்து விட்டுலாம். நான் நெக்ஸ்ட்டு கார்டன் வீடியோவில் நம்ம வீட்டு முருங்கை மரத்தை உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த முருங்கைக்காவும் நல்லா கொஞ்சம் வதங்கி வரட்டும். எல்லாமே காயெலாம் கொஞ்சம் எண்ணெயில் வதங்கினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், காய் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதில் நம்ம சாம்பார் பொடி போட்டுக்கலாம். நான் இதில் 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கிறேன். 1, 2 ஃபுல்லாக தாங்க எடுத்திருக்கேன். சின்ன ஸ்பூன் தான் அதில் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். இப்போ இதில் இது கூடவே உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் கலந்து விட்டுருங்க. சாம்பார் பொடி உங்களுக்கு எப்படி பண்ணணும் நம்ம சேனலில் இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வேணும்னா போய் பாருங்கள். சூப்பராக இருக்குங்க சாம்பார். இந்த சாம்பார் பொடி சாம்பார் வச்சா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அரைச்ச மாதிரி அரைச்சி இந்த மாதிரி சாம்பார் ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டோம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் இந்த காயெலாம் மூழ்கி வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். பாருங்கள், அவ்வளோதான். இந்த அளவுக்கு தான் தண்ணி ஊற்றணும். இது கிட்டத்தட்ட ஒரு 2 கப்பு தண்ணி இருக்குங்க. இப்போ இதை கலந்து விட்டுருங்க. காரம்லாம் கரெக்டாக இருக்கும். வேணும்னா இன்னும் கூட நீங்கள் சாம்பார் பொடி போட்டுக்குங்க. ஆனால் ரொம்ப சாம்பார் பொடி போட்டால் சாம்பார் ரொம்ப திக்காக கொலன்னு ஆகிடும். அதனால் இதுதான் கரெக்டாக 100 கிராம் பருப்புக்கு 2 ஸ்பூன் சாம்பார் பொடி தான் கரெக்டாக இருக்கும்.
அவ்வளோதாங்க. உப்பு மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, தேவையான அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதை மூடி காயெலாம் நல்லா வெந்து வர வரைக்கும் வேக விடுவோம். மூடிடலாம், அவ்வளோதான். இது எப்படி ஒரு 15 நிமிஷத்துக்கிட்ட ஆகுங்க காயெலாம் வெந்து எல்லாம் வர்றதுக்கு. மீடியம் ஃப்ளேம்லே வச்சு வேக விடுங்க. தண்ணி ரொம்ப சுண்ட விட்டுறாதீங்க வேகமாக தீயை வச்சு. பாருங்கள் 10 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இதில் நம்ம மாங்காய் போட்டுக்கலாம். நான் ஒரு பாதி மாங்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. மாங்காய் கட் பண்ணும்போது இந்த மேலே இந்த ஓடு இருக்குல்ல, இதோட தாங்க கட் பண்ணணும். இது இல்லாமல் நம்ம கட் பண்ணி போட்டோம்னா மாங்காய் மொத்தம் கரைஞ்சிடும். அப்போ இதோடைய புளிப்பு எல்லாமே இந்த சாம்பாருக்கு போயிடும். அதனால் இதில் கொஞ்சம் லைட்டாக மாங்காய் டேஸ்ட்டு போனால் போதும். அதனால் இங்கே இந்த மாங்காவை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் மாங்காய் போட்டுக்கலாம். நான் வந்துட்டு இந்த குண்டு மாங்காய், இது உங்களுக்கு கிளிமூக்கு மாங்காய் கிடச்சிதுன்னா நீங்கள் வந்துட்டு பருப்பு ஊற்றின பிறகே போட்டுக்கலாம், அது சீக்கிரம் வெந்துடும். இந்த குண்டு மாங்காய் சீக்கிரம் வேகாது, அதனால தான் நான் இப்போவே போட்டுக்கிறேன். இப்போ இதை கலந்து விட்டுட்டு மூடி விட்டுருங்க, ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இந்த மாங்காய் வேக டைம் எடுக்கும். இதை விட உங்களுக்கு அந்த நீட்டு மாங்காய் கிடச்சா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இதை மூடி விட்டு வேக விட்டுடலாம், ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். பாருங்கள் 5 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்ல மணம் வருதுங்க பாருங்கள். அப்படியே இந்த மாங்காவுடைய மணம்லாம் சூப்பராக வருது. இப்போ இதில் நம்ம பருப்பு ஊற்றிக்கலாம். அதுக்கு முன்னாடி பருப்பு எந்த அளவுக்கு வேக வச்சுருக்கேன் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள் பருப்பு எப்படி வெந்திருக்கு பாருங்கள், நல்லா மசைஞ்சு. அவ்வளோதாங்க, இதை சும்மா கரண்டி வச்சு இப்படி மசிச்சு விட்டுருங்க லைட்டாக. அவ்வளோதான், மசிச்சு விட்டுட்டு நம்ம அதில் ஊற்றிக்கலாம். பாருங்கள் கலந்து விட்டுட்டோம், பாருங்கள் நல்லா மசிச்சு விட்டுட்டோம். இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. இப்போ இதில் பருப்பு ஊற்றிக்கலாம். இப்போ இந்த குக்கரை கழுவி லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள் கொஞ்சமாக தண்ணி. இப்போ இது கூடவே கொஞ்சமாக புளி ஊற்றிக்கலாம். பாருங்கள் நான் இந்த அளவுக்கு புளி எடுத்து காயெலாம் கட் பண்ணும் போதே ஊற வச்சுட்டேன். இப்போ இதையும் கரைச்சி ஊற்றிக்கலாம். புளி பார்த்து ஊற்றிக்கோங்க, ஏன்னா உங்கள் மாங்காய்க்கு எந்த அளவுக்கு புளிப்பு இருக்குன்னு பார்த்துக்கங்க. என்னுடைய மாங்காயில் புளிப்பு அவ்வளோ இல்லை, அதனால் நான் கொஞ்சமாக ஒர 1/4 கப் தண்ணியில் கரைச்சி ஊற்றிக்கிறேன். இப்போ இதை கலந்து விட்டுடலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க சாம்பார். இப்போ இது கொதித்த உடனே இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். பருப்பு ஊற்றின பிறகு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது, ஒரு 5 நிமிஷம் தான். அதுக்குள்ளே சாம்பார் நல்லா கொதித்து எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக மணமாக வந்துடும். இப்போ இதில் மல்லி இலை போட்டுக்கலாம். சாம்பாருக்கு கண்டிப்பாக மல்லி இலை போடணுங்க. மல்லி இலை போட்டால் தான் நல்ல டேஸ்ட்டும் மணமும் நல்லாயிருக்கும். நீங்கள் மல்லி இலை போடலைன்னா பருப்புடைய அந்த ஒரு ரா ஸ்மெல் தெரியும் உங்களுக்கு. மல்லி இலை போட்டால் தான் நல்லாயிருக்கும் சாம்பார். இப்போ இதை கலந்து விட்டுட்டோம். தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இடையில திறந்து கலந்து விடுங்க, ஏன்னா பருப்பு அடியில் தங்கிடும். இப்போ மூடிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இடையில இடையில ஓப்பன் பண்ணி கலந்து விடுங்க. பாருங்கள் 5 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள் சாம்பார் எல்லாம் காய் பருப்பு எல்லாம் கலந்து நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இதில் நம்ம நெய் விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் நெய் விடுறேன். சாம்பாரில் நெய் விட்டு இறக்குனா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இதில் நம்ம சாதம் கலந்தாலும் நல்லா சூப்பராக இருக்கும். இது 1 நிமிஷம் கொதிக்கட்டும். பாருங்கள் அவ்வளோதாங்க சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா மணமாக நெய்லாம் விட்டுருக்கோம் இல்லையா, நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. எப்பயுமே சாம்பாருக்கு 1 ஸ்பூன் நெய் விட்டு இறக்குனா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் சாம்பார் கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் போட்ட சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.